ஹாய் எலே ஃபேமிலிஸ், வெல்கம் டு அருள்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ், அதுவும் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் ரெண்டு பேத்துக்குமே ரொம்ப பாதிப்படையுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிம்பிள்ஸ். பிம்பிள்ஸ் கூட ஒரு சமயம் வந்துட்டு போயிருந்தானா, அதோட பிளாக் டாட்ஸ், அப்புறம் அதோட அந்த ஸ்கார்ஸ் எல்லாமே அப்படியே பர்மனண்ட்டாகவே இருக்குது. ஃபஸ்ட்டு பிம்பிள்ஸ் எதுக்கு வருதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஸோ நான் வந்து தேடி எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. பிம்பிள்ஸ் வந்து ஒரு 100% to 80% வரைக்குமே 12 வயசுக்கு மேலே இருந்து 25 வயசு வரைக்கும் வர ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேத்துக்குமே பிம்பிள்ஸ் வருதுன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து எதனால் பிம்பிள்ஸ் உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்கின்குள்ளே ஓப்பன் போர்ட்ஸ் இருக்கும், அதாவது ஹேர் வளரும் தெரியுமா, அதுக்குள்ளேயே செபாஷியஸ் அப்படின்னு சொல்லி ஒரு லிக்யூட் ஃபார்மேஜ் வந்து கிரியேட் ஆகுதுதான். ஸோ செபாஷியஸ் பிளஸ் ஆயில் ரெண்டுமே சேர்றதுனால பிம்பிள்ஸ் வந்து உருவாகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஓப்பன் போர்ட்ஸ்குள்ளே நிறைய டஸ்ட்டு போய் அடையிறதுனாலையும் பிம்பிள்ஸ் வந்து உருவாகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை வந்து எப்படி நம்ம ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னா, அதுக்கு வந்து இப்போ நிறைய சொல்யூஷன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. இருந்தாலுமே நம்மளோட அந்த பர்வ ஏஜ், அந்த ஏஜ் அட்டன் பண்ணுற டயத்தில் 12 to 25 வரைக்குமே நம்ம ஒரு அடல்ட் ஸ்டேஜில் தான் நம்ம இருப்போமா. ஸோ அதனால் பிம்பிள்ஸ் வர்றது வந்து ஒரு ரெகுலர் தானே. அது மட்டும் இல்லாமல் கேர்ள்ஸுக்கு வந்து மென்சுரேஷன் டயத்தில் வந்து பீரியட்ஸ், அதாவது பீரியட்ஸ் வர டயத்தில் பிம்பிள்ஸ் வர்றது வந்து சகஜமாக. ஏன்னா பருவம் ஆடுறதுனால ஹார்மோன்ஸ் வந்து கொஞ்சம் இம்பேலன்ஸ்டாக இருக்கிறதுனால நிறைய பேருக்கு வரும். நிறைய பேருக்கு பிசிஓடி ப்ராப்ளம்ஸ் இருந்தாலுமே ஃபேஸ்ஃபுல்லாக பருவாக வரும். அது ஒரு மாதிரி பருவம் சொல்ல முடியாது, ஒரு மாதிரி இருக்கும். அது மேபி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பிசிஓடி ப்ராப்ளம்ஸ் இருந்தால் ஹேர் வளரும்லாம் சொல்லுவாங்க மூஞ்சில. ஸோ இந்த மாதிரி தான் ஹார்மோன் இன்பேலன்ஸ்னால தான் நம்மளுக்கு வருது. ஸோ இதை நம்மளால தடுக்கவே முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா தடுக்கலாம். பிம்பிள்ஸுக்குன்னு சொல்லி ஒரு பிம்பிள்ஸ் கவர் ஷீட் மாதிரி இருக்கும், ரவுண்டாக, நான் உங்களுக்கு அதை காட்டுறேன். ஸோ இந்த இருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஸ்டிக்கர் பொட்டு மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்கும். இதை வந்து நம்ம பரு இருக்கிற இதுக்கு மேலே ஒட்டிட்டோம் அப்படின்னா பரு போயிருமா அப்படிலாம் கேட்டிங்கன்னா இல்லை, அதை நம்ம அதை தொடுவோம். பருவனாலே நம்மளுக்கு கை போகும். ஸோ எனக்குமே கை போகும். இப்போ வரைக்குமே பருவம் வந்துச்சுன்னா எனக்கு அதை தொடாமல் இருக்க முடியாதுங்கிற காரணத்தினால தான் நான் இதை வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் வெயில் காலத்தில் எனக்கு பரு வரும், வராமலாம் இருக்கவே இருக்காது. எனக்கு வெயில் காலத்தில் கம்பல்சரியாக பரு வந்துடும். ஸோ அப்படி வர பருவுக்கு மேலே இதை நம்ம ஒட்டி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கை போனாலுமே அதை பிக்கணும்னு தோணாது. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான். ஸோ நைட் தூங்கும் போது அதை ஒட்டி வச்சாலும் நைட் தூங்கி காலையில் எஞ்சி பார்ப்போம், நல்லா பழுத்து இருக்கும், பாதி பேர் இருக்கலாம். ஸோ அதை கையை வச்சு தடவிக்கிட்டே இருப்போம். ஸோ இதை நம்ம நைட் தூங்கும் போது ஒட்டி வச்சிட்டோம்னா காலையில் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோடய சேர்ந்து வந்து நம்ம கை படாமல் இருக்கிறதுனால கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் சேஃபாகவும் இருக்கும், வர பிளாக் டாட்ஸுமே போயிடும். ஸோ இன்னொன்று, இதுக்கு வந்து ஹிமாலயாவில் பிம்பிள் க்ரீம் இருக்குது. ஸோ அந்த பிம்பிள் க்ரீமாக யூஸ் பண்ணியாதான் பரு இருக்கிற இடத்துல மட்டும் லைட்டாக நம்ம டேப் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் வேப்பலை இருக்குது தெரியுமா, வேப்பலையை நல்லா கழுவி, எனக்கு வந்து ஒரு அக்கா சொன்னாங்க, நான் ட்ரை பண்ணியிருக்கேன் 12th படிக்கும் போது, ஒரு அக்கா சொன்னாங்க வேப்பலையை நல்லா கழுவி அதை வந்து சுடுதண்ணியில் போட்டு, அதாவது வேப்பலையை தண்ணியை போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி, அந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, வேப்பலை கொதிச்ச தண்ணி, அந்த தண்ணியை வச்சு நம்ம மூஞ்ச கழுவினா தான் ஆற, அதாவது கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கும் தெரியுமா, ரொம்ப ஆறுச்சுன்னா ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கும் போதே மூஞ்ச கழுவிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பரு போகிறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. அதே மாதிரி ஐஸ் க்யூப் வைப்பாங்க. ஸோ பாதி பேருக்கு வெயில் காலம், எனக்குலாம் வெயில் காலத்தில் பரு கண்டிப்பாக வரும், வெயில போனாலுமே எனக்கு பரு வந்துடும். அதனால எப்படி நோட் பண்ணிக்கிங்களா என்னன்னு தெரியல, எனக்கு வந்து வெயில ஒரு நாள் சுத்தினா மறுநாள் அங்கங்கே அங்கங்கே பருவ அடிச்சிருக்கும். ஸோ இதெல்லாம் நான் வீடு தேடும் போது வந்த பருவல் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஒன்று இருக்குது, அப்புறம் நெத்தியில் இதெல்லாம் வந்து போயிடுச்சு, அதோட மார்க் தான் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள் அதோட மார்க்கு. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் போயிட்டுருக்கு, இது மச்சம் இதாக இருக்குது பாருங்கள், இங்கே இதெல்லாம் வந்து போயிருக்கு. எனக்கு வெயிலில் அலைஞ்சாலே மோஸ்ட்லி பரு வந்துடும். ஸோ அதே மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க. பிம்பிள் க்ரீமுக்கு வந்து அந்த ஹிமாலயா பிம்பிள் க்ரீம் கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பாடியை வந்து வார்மாக வச்சுக்கோங்க. இந்த வெயில் காலத்தில் வந்து தயவு செஞ்சு சுடுதண்ணி குடிச்சிடாதீங்க. ஏன்னா நான் வந்து சுடுதண்ணி குடிச்சோன்னா எனக்கு வெயில் காலத்தில் ரொம்ப ஹீட் ஆகி எனக்கு ரொம்ப இதாகிடும், உடம்பே ஹீட் ஆகிடும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கூலிங்காக இருங்க, வாட்டர் மெலன் சாப்பிடுங்க, எல்லாம் நீ நிறைய தண்ணி குடிங்க, பச்சை தண்ணி குடிங்க. ஸோ அப்படி பச்சை தண்ணி குடிச்சா சளி பிடிச்சிருக்காங்க, நானும் எனக்கு பச்சை தண்ணி ஆகவே ஆகாது. நான் எப்பயுமே சுடுதண்ணி தான் குடிப்பேன். வெயில் காலம் குடிப்பேன்
ரொம்ப பருவாக வரும். அப்போ அதுவும் பீரியட்ஸ்னாலே ஒரு பருவம் வந்துடும். ஸோ எல்லா கேர்ள்ஸுமே ஜென்ரலாக தான், பாய்ஸுக்குமே அதான். பாய்ஸ் வந்து மோஸ்ட்லி வெயிலே அலைவாங்க, நிறைய பாய்ஸ் வெயில் அலைவாங்க, விளையாடுவாங்க. ஸோ அது மாதிரியும் வரும், நிறைய பேருக்கு பருவெலாம் வர சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இப்போ இருக்கிற வெயில் காலத்தில் வந்து ஸோ வெளியே போகும்போது சன்ஸ்க்ரீன் போட்டுக்கோங்க, நிறையா தண்ணி குடிங்க. வெளில போனாலும் இளநீ, பதினி, வாட்டர் மெலன் இந்த மாதிரியான கூலிங்கான ஐட்டமாக வாங்கி இப்போ சாப்பிடுங்க. பாதி ஊர்லலாம் மழை பெய்து, தேங்காய் சிலலாம் மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ வெயில் அடிக்கும் போது உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் சூழ்நிலையை மாற்றிக்கோங்க. ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பருவ பற்றி எனக்கு தெரிஞ்சது. ஸோ இதுல இருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க அப்படிங்கறத நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்குள்ளத. ஸோ ஆயிலி ஸ்கின்க்கு மொத்தமா மோஸ்ட்லி வரும். ஸோ ஓப்பன் போர்ட்ஸ் நம்ம க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு மேபி பரு வரது கொஞ்சம் கம்மியாகும். ஓப்பன் போர்ட்ஸ் வந்து எப்படி க்ளோஸ் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா, டோனர் தான், ரோஸ் வாட்டர் அப்படி இல்லைன்னா குக்கும்பர் டோனர், அந்த மாதிரியான டோனர்லாம் வாங்கி யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் போர்ட்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். எனக்கு ஓப்பன் போர்ட்ஸ் நிறைய இருக்கு. அப்புறம் ஓப்பன் போர்ட்ஸ்ங்கிறத விட ஸ்கேப்ஸ் தான், அதாவது என்ன சொல்றது, பரு வந்தது கிள்ளி விட்டது, தழும்பு தழும்பு தான் ரொம்ப அதிகமா இருக்கு எனக்கு. ஸோ அதுதான் எப்படி போகுதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன வீடியோ போகலாம்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த சேனலில் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லி தான் எச்சுமே வந்து சொன்னாங்க கிட்டே. ஸோ எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நிறையா வீடியோஸ் போடல அப்படின்னு சொல்லி நானும் அதே தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். வேறு எந்த மாதிரியான வீடியோஸ்லாம் போடலாம், நாட் ஓன்லி மேக்கப், வேறு எதுனாலும் சொல்லுங்கள், வேறு எந்த மாதிரி யூஸ்ஃபுல்னாலும் நம்ம போடலாம், ஒரு நோ ப்ராப்ளம். ஸோ ஓகே, நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களோட அருள், பை.